தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள். மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. விருதுநகர் அருகே காவலர் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தமிழகத்தில் தீவிரமாக பரவி வரும் நிலையில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள், காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உதவியாளர்கள், டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டத்திலும் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அருப்புக்கோட்டை அருகே 108 ஆம்புலன்ஸ் டெக்னீஷியனுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டையை அடுத்த பந்தல்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 108 ஆம்புலன்ஸ் டெக்னீஷியனாக பணிபுரியும் கார்த்திகை செல்வன் கடந்த சில நாட்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனையில் அவருக்கு கொரோனா உறுதியானதால் சிகிச்சைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவர் பணிபுரிந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தப்பட்டதோடு பந்தல்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் ஓய்வறையும் சுகாதாரத்துறையினால் மூடப்பட்டது. ஆம்புலன்ஸ் டெக்னீஷியன் கார்த்திகை செல்வனுடன் பணிபுரிந்த மற்ற ஊழியர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் பணியாற்றி வந்த தலைமை காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட காவலர் பணிபுரிந்த காவல் நிலையம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு மூடப்பட்டது. நோய் தொற்று உறுதியானதை அடுத்து அவர் தற்போது விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நோய் தொற்று பரவலை தடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் துறைகளில் ஒன்றான தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள காவலருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டு இருப்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டுமல்லாது மாவட்டத்தில் பணிபுரியும் அனைத்து காவலர்களுக்கும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.